ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவில் பாப்பாவுக்கு ஷிவானிக்கு வந்து வர கம்மிங் July 28th வந்து பர்த்டே, வர சண்டே போய் நெக்ஸ்ட் சண்டே பர்த்டே. ஸோ அதனால் நம்ம பாப்பாவுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எங்களோட இன்ஸ்டன்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி எந்த கடைக்கு போக போகிறோம் அப்படின்னா, சுமங்கலி அப்படின்ற கடைக்கு. இது வந்து நாங்கள் நார்மலாக வந்து, அதாவது ட்ரிச்சியில் எடுக்க முடியல அப்படின்னா இங்கே வந்து எடுப்போம். ஸோ அது மாதிரியான கடைக்கு நான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 700-800 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நான் சொல்லும் போதே 1000 போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, பாப்பா சீக்கிரம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா தினைக்கும் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டு போகிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே பெருசாகிடும், சாரி சின்னதாகிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து 1000 ரேஞ்சில் தான் பார்ப்பேன் எப்போவுமே. எப்போவுமே அடிக்கடி போடுற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 or 2 times போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி ஆகிடுது, ரொம்ப பழசாயிடுது. அதனால வந்துட்டு ஓகே, எவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்தாலும் சேம் இதே ப்ராப்ளம் தான். இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா 365 போட்டிருக்காங்க. பட் வந்து டிஸ்கவுண்ட் போக நமக்கு வந்து எல்லாமே 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இது வந்து 330 நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே நல்லா தான் இருந்துச்சு. நான் என்ன ட்ரெஸ் பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ரெண்டு கடைக்கு வந்திருந்தோம், ஃபஸ்ட்டு வந்து சுமங்கலி, அப்புறம் வந்து எஸ்பிஏ. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே வந்து சுமங்கலி அப்படின்ற கடை தான். இது வந்து மணப்பாறையில் இருக்குது, மாரியம்மன் கோயிலுக்கு நேர் ஏற்ற மாதிரி இருக்குது. இது வந்து 405, அதுக்குள்ளவே நல்லாவே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1000 மேலே இருந்துச்சு, 1000 கம்மியாகவும் இருந்துச்சு. 1000 போடுங்க அப்படின்னா இது வந்து 6085 போட்டிருந்தாங்க, இது 9895 போட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு. இது வந்து 1020 போட்டிருக்காங்க. ஸோ நான் 1000 ரேஞ்சில் போடுங்க அப்படின்றனால அவங்க பாட்டுக்கு அப்படியே போட்டுகிட்டே வந்தாங்க. ஸோ ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டு, இதோடைய ரேட் வந்து 828 போட்டிருந்தாங்க. இதுக்கு ஃபேண்ட் வந்து ப்ளூ கலர், நல்லாயிருக்கு. வந்து பாப்பாவுக்கு ஒயிட்டு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அழுக்கு பண்ணிடுவாங்க. நான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் ஒயிட்டில் இருக்குது, அது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாள் போட்டால் கூட அவ்வளோ அழுக்கு பண்ணிடுறா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு ஒயிட் எடுக்கிறத நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது. இன்னொன்று வந்து பிளாக் பார்த்திங்க அப்படின்னா, எங்களுடைய குலதெய்வ சாமிக்கு வந்து நாங்கள் பிளாக் போடக்கூடாது. ஸோ அதனாலையும் வந்து பிளாக் நான் அவாய்ட் பண்ணுறது. ஒயிட் அண்ட் பிளாக் வந்து நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். ஆனால் அவங்க போட்டது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டு பிளாக் தான் போட்டாங்க. பட் அதனாலேயே வந்து இல்லை எனக்கு வேறு போடுங்க அப்படின்னா அப்படியும் பார்த்திங்க அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா 1126 சம்திங் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட்டு தான் போட்டிருக்காங்க. இது வந்து 1115 அப்படி போட்டிருக்காங்க, 115 போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கலர் வந்து எங்கிட்ட 620 தான், ஆனால் ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து ஆல்ரெடி இந்த கலரில் இருக்குது பாப்பாவுக்கு. ஸோ அதையும் நான் முக்கியமாக பார்ப்பேன். ஆல்ரெடி போட்ட கலரே திரும்ப திரும்ப போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இது எல்லாமே ஒரே சேம் ட்ரெஸ் தான், கலர் நிறைய இருந்தது. கலர் நிறைய கிடையாது, சேம் பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு இந்த ஃபேண்ட்டுக்கும் அந்த இதுக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய ரேட் வந்து 830 போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் அது மாதிரி தான், 850 அடுத்து போட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கர்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க. பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்கர்ட் மாடலில் வருது. வேணும்னா நம்ம டிஷர்ட் மாதிரி கூட மேலே போட்டுக்கலாம். அது இல்லாமல் இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஒரு லெகின்ஸ் மாதிரி கூட எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அதே மாதிரியே வந்து ஒரு ப்ரௌன் கலர், எனக்கு இந்த கலர் ட்ரெஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அம்மா கிட்டே கேட்டதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்டேன், இல்லை வேண்டாம் இது நல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதோடைய கலர் காம்பினேஷன் வந்து கீழே இதுக்கும் இதுக்கும் நல்லா இருந்துச்சு. பாப்பாக்கு போட்டால் என்ன, பாப்பா நல்லா கலராக இருக்கனால போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா 780 எவ்வளோ தான் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கவுன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் போட முடியும், இது 710. கவுன்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் போட முடியும், கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டாங்கன்னா சுடிதார் தான் போடணும. 920 எனக்கு வந்து கவுன் பாப்பாவுக்கு போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் கவுன்லாம் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன் பார்த்துட்டு இருந்தேன்.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 920. ஸோ இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. 965 அவங்க வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. சரி, அப்படியே உங்களுக்கு நான் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800,000 ரேஞ்சில் போடுங்கண்ணா, கவுன் மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த 720 இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பாப்பாட்ட ஆல்ரெடி அதே ட்ரெஸ் சேம் அதே மாதிரி ட்ரெஸ் இருக்குது. அப்புறம் வந்து இதுவும் 820 போட்டிருக்காங்க. இதுவும் வந்து நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குத்துதுன்னு சொல்லுவாங்க, மேலே அந்த கிளாத் வந்து மேலே குத்துதுன்னு சொல்லுவாங்க. இது 850. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து சிம்பிளாக 655 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போட்டிருந்தாங்க, 850 ஓகே, 670 போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கு. கலர்லாம் வந்து ரெட் கலர், ஆரஞ்ச் கலர், பிங்க் கலர், அது மாதிரி பாப்பாட்ட நிறையா இருக்குது. இது எல்லோ கலர், இது பார்த்தீங்கன்னா 560 தான் போட்டிருந்தாங்க. ஆனால் ட்ரெஸ் கலர் வந்து பயங்கரமாக அடிச்சிச்சு, விரிக்க வேணாம் அப்படியே ஓரமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே போ பார்த்துட்டு பிஷ் அப்படியே பிரைட்டாக இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு கலர். ஸோ அது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஒரு 4 ட்ரெஸ் வச்சுட்டு காட்டினா இதில் எது நல்லா இருக்குன்னா ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இது வந்து 1680 சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் வந்து நிறைய ட்ரெஸ்ஸோட பார்க்குறப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து SVAக்கு வந்துட்டேன், அங்கே வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு, ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ் அவங்கள எடுத்து போட சொல்லிட்டு எடுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்றனால ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே SVAக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 940 ரூபீஸ் போட்டிருக்காங்க. பட் வந்து 10% டிஸ்கவுண்ட். ஸோ என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரெஸ்ஸஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மாவுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்டப்போ இது எடுனாங்க. பட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பூவாக போட்டிருக்கு இல்லையா, இதோடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 something போட்டிருக்காங்க. மேலே பூ பூவாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உறிஞ்சிட்டு வந்துடும் போல் இருந்துச்சு. ஒரு 2 தடவை போட்டால் கூட அப்படி உறிஞ்சிட்டே வந்துடும். இதெல்லாம் பாப்பா சைஸ் கிடையாது, ரொம்ப பாப்பாவோட ரொம்ப சின்ன சைஸு, 1200 அது மாதிரியான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு இது வந்து 850 அது மாதிரி. ஓகே, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து 1000, 850, 700 அது மாதிரியான ரேஞ்சில் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது இதான் இங்கே இருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, ஆடி ஆஃபருக்கு ஒன்றும் கலெக்ஷன்ஸ் இல்லை. இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 1000 ரேஞ்சுக்கு மேலே போட்டால்தாங்க ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்றதே எனக்கு தெரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டாக பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது 1140 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் பாப்பாவுடைய சைஸஸ் வந்து கிடையாது. சில சைஸஸ் பாப்பாவோட பெரிய சைஸஸாக இருந்துச்சு, அதை விட்டால் பாப்பாவோட சின்ன சைஸாக இருந்துச்சு, அது மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. SVAக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஒன்று ட்ரெஸ் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு ஒன்று தோணும், சுமங்கலி பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து SVAக்குள்ளே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் எதுவும் இல்லை, இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்யூச்சரில் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் நான் SVAயில் எடுத்த ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு அவங்க காட்டினாங்க இல்லையா, ஸோ அதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இதோடைய கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மே இதோடைய ரேட் வந்து 940 போட்டிருக்காங்க. பட் வந்து கம்மி பண்ணி 10% கம்மி பண்ணி 840 something கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ரேட்டும் ஓகே. கிளாத் வந்து நல்ல சாஃப்டான கிளாத்தாக இருந்துச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். குத்துறது அது மாதிரிலாம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுமங்கலியில் நான் எடுத்த ட்ரெஸ் வந்து இதோடைய ரேட் வந்து ரொம்ப கம்மி தான், 365 சொன்னாங்க. பட் டிஸ்கவுண்ட் போக 313 கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரெஸ் ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு, கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா போட்டோட்டி எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்ததில் ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு. இந்த கலரும் பாப்பா கிட்டே கிடையாது, அந்த இதுலேயே அதே மாதிரி தான் தீன் கலர், அந்த கலரும் பாப்பா கிட்டே இல்லை. ஸோ அதனால தான் இல்லாத கலராக பார்த்து சூஸ் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். Thank you so much for watching this video. So bye. Thank you friends. Thank you for watching.